அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த பாயிண்ட் இங்கே பாருங்கள், பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு, ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு. பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆண்களுக்கு என்னென்னே தெரியாது. ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு என்னென்னே தெரியாது. இதுதாங்க ரெண்டு பேத்துக்கு ஒற்றுமை இல்லை. அது சொல்லிட்டா, ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்னா வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், டேலண்ட், வியாபாரம், இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கு அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, காதல், அக்கறை, கேர், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குங்க. இதெல்லாம் எந்த ஆண்களுக்கும் அது என்ன என்னன்னு தெரியாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பெண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் ஆண்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்க முடியலைங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழலாங்க. முதல்ல ஆண்களை பார்க்கலாம். ஆண்களுக்கு திறமை எல்லாம் பிடிக்குங்க. உங்கள் கணவன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தப்பு தப்பாக பண்ணுறாருங்க, வியாபாரத்தில் நஷ்டம். அந்த நேரத்தில் எந்த மனைவியாவது உங்கள் கணவன்கிட்ட, யோ என்னையா பிஸ்னஸ் பண்ணுற, என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறா பாரு, சூப்பரா சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்னது, அவருடைய திறமையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை தானே. நீங்கள் எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் அந்த வார்த்தை ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தி உங்கள் மேலே அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி டைலாக உங்கள் கணவன்கிட்ட பேசவே கூடாது. அவருடைய வியாபார திறமையையும் உங்கள் அப்பாவோட வியாபார திறமையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவர் தான். அதனால் பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஆண்களை சில விஷயத்தில் கிண்டல் பண்ணி பேசுனீங்கன்னா தாங்கவே முடியாது. ஆனால் எந்த ஆண்களுக்கும் அதுவே தெரியாது. நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் தெரியும். அதனால தான் உங்கள் மேலே கோபம்னு அவனுக்கே தெரியாது, அது உள்ளே பதிவாயிரும். அதனால் உங்கள் கணவன் தப்பு தப்பாக பிஸ்னஸ் பண்ணாலும், ஏங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. நோ கம்பேரிசன் வித் அதர் ஜென்ஸ். அதே மாதிரி அந்த திறமை டேலண்ட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் ஒரு கணவன் ஒரு மனைவியை காரில் வச்சு கூட்டிகிட்டு போவார், ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், கல்யாண மண்டபத்துக்கு. பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, நல்லா கேளுங்க, ரைட்டில் திரும்பினா நேராக ஒரே ரோடு மண்டபத்துக்கு போகும். மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. மனைவி சொல்கிறாங்க, எங்க ரைட்டில் திருப்பிங்க நேராக போகுது அப்படின்னு. இந்த கணவன், இருமா எனக்கு ரூட் நல்லா தெரியும்னு இவர் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு தப்பு தப்பாக கூட்டிகிட்டு போய் 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு வராரு. தெரிஞ்சு போச்சு மனைவிக்கு, தப்பு தப்பாக ஓட்டிட்டு வந்துட்டாருன்னு. தெரிஞ்சு போனவுடனே இறங்கினவுடனே, யோ என்னையா கார் ஓட்டுற, ஒரு ரூட்டு பார்க்க தெரியலையே அப்படின்னு திட்டினீங்கன்னா அந்த கணவனுக்கு ஆள் மனதில் பதிவாயிரும். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அது உண்மைதாங்க, ஆனால் சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, உடனே கேட்பீங்க, அப்போ உண்மையை சொல்லக்கூடாதா? நான் திருப்பி கேட்குறேன், பெண்கள் அழகு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அடிமைதானே? உங்களை விட ஜெனிலியா அழகாக இருக்கான்னு சொன்னால் கோவம் வருதா இல்லையா? உங்களை விட எங்கள் உன்னை விட எங்கள் அம்மா அழகுடி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது? அப்போது அந்த அழகுங்கிற விஷயத்தை மட்டும் வேற ஒருத்தர் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கோவம் வருமோ, அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு தன் திறமையை மட்டும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதே கோபம்தான் வரும். அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுங்க. ஏங்க என்ன கேட்குறேன்னா, பொய் சொல்லுங்கள். எப்படி பொய் சொல்லணும்?
அந்த ரூட்டுக்கு மாற்றி மாற்றி கூட்டிட்டு வந்தார் இல்லையா, வந்த உடனே தெரிஞ்சு போச்சு தப்பு தப்பாக கூட்டு வந்துட்டாருன்னு. அதை சொல்லாமல், ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட் நிறையா தெரியுதுன்னு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, அதுக்கு சந்தோஷமாக வந்துட்டு போகுது. ஏங்க நீங்கள் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்கன்னு அவங்க போய் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி சொல்லுங்களேன் இல்லை, அவ்வளோதானே உங்களுக்கு. அதே மாதிரி வீரம்ங்க, ஆண்களுக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும். தான் ஒரு வீரன், தான் ஒரு திறமையானவன், தான் புகழ் மிக்கவன் அப்படிங்கிறத தன் மனைவி கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ரகசியம் சொல்ற கேளுங்க, உலகத்தில் யாரு ஒரு கணவனை புகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சந்தோஷம் இருக்காதுங்க, தன் மனைவி தன்னை திறமையானவன் வீரமானவன் சொல்லும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு உயிரியே கொடுப்பாங்க. பொய்யாவது சொல்லுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் யாருமே சொன்னதே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் கணவர் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு, நல்லா கேட்டுக்குங்க, கதவை திறக்கிறாரு, பார்க்குறீங்க உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருச்சு எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அப்போ மட்டும் மனைவி, ஏங்க எதுக்குங்க ரவுடி கிட்டல போய் வம்பழுத்தீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அழுது பாருங்க. அடி வாங்கினது கூட வலிக்காது, நீங்கள் அவர் வீரத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க இல்லையா, அவ்வளோ வலி வலிக்கும், தாங்க முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி தெரியுமா பேசணும், ஏங்க சந்தோஷமா, ஏங்க அடி எடுத்த நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பாங்க. கேட்டு பாருங்க, ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன பிரச்சனை, அது வாடி தூங்கிருக்கு சந்தோஷமா. ஆண்களுக்கு வீரம் திறமை புகழ் தன்னம்பிக்கை எல்லாம் பிடிக்குங்க, அதுக்காக தாங்க உயிரை விடுறாங்க. அத பெண்கள் கொடுக்கறதே இல்லை. எல்லா பெண்களும் தன் கணவனை கிண்டல் பண்றது ஒரு ஒரு ஜாலியா நினைச்சுக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. அதுதான் உங்களை விட்டு ஓடுறாரு அவங்க எல்லாம், பக்கத்துலேயே வரக்கே பிடிக்கலன்னா நீங்க ஊரெல்லாம் பெருமையா பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு. உண்மையில இங்க எல்லா பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய ஆளுக கஷ்டப்பட்டு தனுசெல்லாம் நடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு, அந்த மனைவி வந்துட்டு நல்லாவே இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். ஊரெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, மனைவி சொல்லலன்னா கஷ்டமா இருக்குமா இல்லையா. தன் மனைவி கிட்ட இந்த வார்த்தை வாங்குறதுக்கு ஆண்கள் அலையறாங்க, கொடுத்துட்டு போங்களே. அதனால ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டுனா, வீரம் தன்னம்பிக்கை தைரியம் டேலண்ட்டு இதெல்லாம் இருக்காது பட் பிடிக்கும். நீங்க அப்ரிசியேட் பண்ணணும், இருக்கோ இல்லையோ சும்மா சூப்பரா இருக்கீங்க வீரங்களை சொல்லிட்டே இருக்கணும். சரி அடுத்தது பெண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு லவ், கம்பேஷன் கருணை, பாதுகாப்பு செக்யூரிட்டி, அக்கறை கேர், இதெல்லாம் என்னன்னு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஆண்களுக்கு. இந்த பெண்களுக்கு இந்த அழகு அன்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணும்போது டெய்லி ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் முடித்தோடனே சொல்கிறதே இல்லை. அங்கே தாங்க எங்கள் காசா பணமா, டெய்லி ஒரு முறை ஐ லவ் யூ சொன்னால் என்னப்போ. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் விஷயத்தில் எப்படின்னா, ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் அதோட அதிகமாக கொடுத்தா மட்டும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து கம்மியாக கொடுத்துருக்கணும். முதல்ல டெய்லி 4 ஐ லவ் யூ சொல்லிட்டிங்கன்னா, 4 விட ஒன்று அதிகமானால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். ஒன்று 4 மெயின்டைன் பண்ணணும், 3 ஒன்றா கோபம் வந்துடும். அதனால் காதலிக்கும்போது ஆரம்பத்தில் புது பொண்டாட்டியாக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ அந்த லவ்வை மட்டும் ஞாபகம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏங்க ஒரு நாளைக்கு 4 முறை ஐ லவ் யூ சொல்ல தெரியாது. நான் கேட்குறேன், உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் 15,000 ரூபா சம்பளம், கேவலம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு மேனேஜர்கிட்ட குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார்னு கரெக்டாக வரும்போது செலுத்த அடிக்கிறீங்களா, பிடிச்சிருக்கோ இல்லையோ மேனேஜருக்கு செலுத்த அடிக்கிறீங்களா. அதே மாதிரி ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு டெய்லி எந்த ஒரு காரியம் செய்யும்போது சும்மா சொல்லுங்களேன் ஐ லவ் யூ, அதை பேசி முடிக்கும் போது ஓகே சும்மா வச்சிரு அப்படின்னு ஏன் குரங்கு மாதிரி பேசுறீங்க, கடைசியா ஓகே ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா. ஸோ ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பெண்ணை நான் உன் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத அன்பா இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சொல்ல சொல்ல பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக, அதாவது அடிக்கடி சொல்லணுங்க. 3 நேரம் சாப்பிட்றோமா, 3 நேரம் சொல்லணும். இது லவ். அடுத்தது
கேர், பாதுகாப்பு, சரிங்களா, செக்யூரிட்டி, அதை பற்றி பார்க்கலாம். செக்யூரிட்டி, இங்கே பாருங்க, ஒரு பெண் தன் கணவன் என்னை காப்பாத்துறாரா, பாதுகாப்பாக இருக்காராங்கிறத டெய்லி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பெண் திடீர்னு சந்தேகம் வந்துடும், என்னை இவர் பாதுகாப்பாரா. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் ஒரு பாம்பு வந்துடும், சரிங்களா, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டக்குன்னு ஃபோன் எடுத்து பாம்பு இருந்து அடிச்சுட்டு போக வேண்டியதானே, பக்கத்தால் கூப்பிட வேண்டியதானே, ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, எங்க ஒரு பாம்பு நாள் இருக்குங்க, அவர் என்ன பண்ண போகிறாரு, அங்கே இருக்காரு. இருந்தாலும் அது என்ன தெரியுமா, என்ன நீ பாதுகாக்கிறியா இல்லையா செக் பண்ணுறாங்க. எனக்கு அதான் தோணுங்க, பாம்பு இருக்குது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும், இருந்தாலும் ஃபோன் பண்ண, ஏன் தெரியுமா, அப்போ உடனே அப்படியா பாம்பு இருக்கா, பக்கத்தில் யாராவது ஆம்பளை இருந்தால் கூப்பிடுன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்க, உடனே அப்படியா இதோ நான் கிளம்புறேன் அந்த மாதிரி, அதாவது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி, ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் ஃபோன் பண்ணி நாலு பேர்த்து வர சொல்கிறேன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பாம்படிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க தெரியும், இருந்தாலும் என்ன இவர் பாதுகாக்கிறாரா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து இது நம்மளை பாதுகாக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்ல கேளுங்க, அதாவது கணவனும் மனைவியும் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சரிங்களா, நாலு ரவுடி பசங்க உங்கள் மனைவியை கிண்டல் பண்ணுறாங்க, உடனே கணவன் இந்த மனைவி பிடிச்சி, ஏய் சீக்கிரமா, ஏய் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாண்டி, இழுத்துட்டு போங்க பார்க்கலாம், அப்படியே கோபரும், இந்த மனுஷனை நம்பி கழுத்து நீட்டணுமே, ரவுடி பையனை பார்த்து பயந்து இழுத்துட்டு போகிறாரே அப்படின்னு, புரிஞ்சுங்களா, எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த இடத்துல தான் என் மனைவியை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன்ங்கிறது நிரூபிக்கிற நல்ல சான்ஸ், தெரியுமா, என்ன பண்ணணும், இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா ரவுடிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவீங்க, இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன், இங்க பாரு, ஏ நீ போ, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் வரேன், எங்க வேண்டாம் பேசாம சொன்னா கேளு, ஹெண்டில் பண்ணிட்டாங்கல்ல, நீ போ சொன்னா கேளு, நீ போ, நான் வரேன், அவங்க கை பிடிச்சி நீங்க வாங்க அப்படிமாங்க, தெரியும் விட்டா அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு, நீங்க பேசாம வாங்க, ஏ சொன்ன டக்கால்ட்டி, ஒரு நம்பிக்கை, ஓகே இவர் நமக்கு சண்டை போறப்பா, சும்மா சண்டை போடல போக முடியாது, போட கண்டிப்பா அடி வாங்கிட்டு வருவோம், சும்மா ஒரு கத்து காமிக்கணும், பிடிக்கும் அவங்களுக்கு, அப்பா நம்ம கணவர் அடிக்கலாம் போறாரா அப்படின்னு, எல்லாத்தையும் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, போய் நாலு ரவுடி அப்படி இருக்கிறாங்க, எங்க ஹஸ்பண்ட் போறாரு தெரியுங்களா, பிடிச்சி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. ஸோ அவங்கள பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ ஆண்கள் தவற விடுற பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கிறது இல்லை. ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆங்கிளில் இதுவரைக்கும் யாருமே இவ்வளவு தெளிவாக கொடுத்ததே இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கே நான் பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கே தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆணுக்கே தெரியுங்க. அடுத்தது அக்கறை, கேர், பெண்களுக்கு அக்கறைனா ரொம்ப பிடிக்குங்க. தன் கணவர் என்னை அக்கறையோடு கேர் எடுத்துக்கிறாரா, அந்த அக்கறை இருக்காங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய ஆண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் 10 முறையாவது ஃபீவர் வந்து வீட்டில் படுத்துருப்பீங்களா, காய்ச்சல் வந்து, ஒரு ஆண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்தா இந்த பெண்கள் எப்படி அக்கறையோடு கவனிக்கிறாங்கிறது பார்க்குறோமா இல்லையா, இதெல்லாம் யாருக்கும் ஆண்களுக்கு தெரியாதுங்க. ஒரு ஆண் காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது பெட்ஷீட் போத்தி விடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் போடுறது, குழந்தைங்க டிவி போடும்போதே போ குழந்தைங்க போங்க வெளியே விளையாடுங்க அங்கிள் பார் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது, சூதுணி வேணுமான்னு கேட்குறது, இந்த மாதிரி ஒரு கேர், ஒரு அக்கறையோடு கவனிக்கிறாங்க இல்லையா, அவன் கவனிக்கும் போது பாருங்கள் அதில் அக்கறை இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா, பொதுவாக பெண்கள் காய்ச்சல் வந்து படுக்கவே மாட்டாங்க, ஆண்கள் தான் படுப்பாங்கன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்துட்டா அவங்க மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்குங்க, நம்ம 15 முறை இவர் காய்ச்சல் வரும்போது கவனிச்சோமே இவர் நமக்காக ஒரு செகண்ட் கவனிக்க மாட்டாரான்னு காய்ச்சலை விட இந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா ஆண்களும் செய்கிற தவறு என்ன தெரியுமா, பெரிய புத்திசாலி மாதிரி ஷர்ட்டு மாட்டிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு, ஏமா எங்கே இருக்கு நீ, ஓ அங்கே படுத்துருக்கியா, காய்ச்சல் ஆனுக்கு, சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்க வருவாங்க, அப்போ நீ என்ன பண்ணுற, புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ரைட் சான்ஸுங்க. நம்ம மனைவிக்கு நான் உண்மையில் அக்கறையாக இருக்கேன்னு காட்டுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதான்,
எங்க பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் கிளையண்ட் கிட்ட யோசிக்கிறீங்களா, எப்படியெல்லாம் ஒரு கிளையண்ட்டை சந்தோஷப்படுத்தி அப்ரிசியேட் பண்ணி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட பிஸ்னஸ் வாங்குறதுன்னு யோசிக்கிறோமா? அதை யோசிக்கிற மாதிரி தன் மனைவி கிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுங்கிறத டெய்லி யோசிச்சு ஏதோ ஒன்று சான்ஸ் கிடைச்சா பயன்படுத்தணுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி என்னைக்காவது உங்க மனைவி காய்ச்சல்ல படுத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷங்க அப்படி பார்த்துட்டு, அப்படியா உனக்கு காய்ச்சலான்னு சொல்லி அப்படி சூட்கேஸை வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு ஃபோன் எடுத்து, சார் மேனேஜர், சார் நான் பேசுகிறேன் சார், சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், எங்கள் சொந்தக்காரங்களாம் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படின்னு கட் பண்ணுங்க. உங்கள் மனைவி கேட்பாங்க, ஏங்க பீ சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கிறேன். சொல்லி பாருங்கள், அந்த ஒரு வார்த்தைக்கு உயிர் விடுவாங்க உங்களுக்குங்க. அந்த ஒரு நாள் லீவ் அவங்களுக்காக ஒரு லீவ் போட்டு பாருங்கள். எத்தனையோ லீவ் போடுறீங்களா இல்லையா, சும்மாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அந்த லீவு போடுற அந்த அந்த இடத்துல தான் நிற்கிறீங்க. லீவ் போட்டுட்டு ரெண்டு சுடுதண்ணி ரெண்டு காஃபி வச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காருங்க. அந்த ஒரு நாளுக்காக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. சொன்னதை கேட்பாங்க, என்ன அக்கறையாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பொழுதுமே கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ஆக்ஷன் தேவையில்லை. என் மேலே இவர் அக்கறையாக இருக்காரான்னு தெரிஞ்சால் போதும், அக்கறையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது இருக்குன்னு நிரூபிச்சா போதும். நீங்கள் ஒருவேளை லீவ் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, பெண்கள் ரொம்ப நல்லவங்க, கரெக்டாக ஆஃப் டேக்கு அப்புறமா எந்திரிச்சு, ஏங்க எனக்கு சரியாயிருச்சு நீங்கள் வேலைக்கு போங்கன்றாங்க, அவ்வளோதான். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. நடித்தா கூட போதுங்க, ஆனால் நடித்தா கண்டுபிடிச்சோம், பார்த்துட்டே இருப்பாங்க நடிக்குதா இல்லையா, அதையும் செக் பண்ணிக்குவாங்க. தெரியாத மாதிரி நடிக்கணும். சில பெண்களுக்கு நடிச்சாவது தொலை, அது கூட பண்ணுறது இல்லைன்னு கேட்பாங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆண்களுக்கு பிடிச்சது என்ன பெண்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி செஞ்சால் தானே ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ முடியும். எதுக்குங்க குடும்பம் நடத்துகிறோம், ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கு தானே. அப்போது ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்னு ஆண் கொடுக்கறதே கிடையாது, ஒரு ஆணுக்கு என்ன வேணும்னு பெண் கொடுக்கறதே இல்லைங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை பேசும்பொழுது என்னை ஒரு ஆணாக நினச்சி முதல்ல பார்க்காதீங்க, என்னை சாலமன் பாப்பியா மாதிரி பாருங்கள். நடுவர், நான் இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், சாதகம் பேச மாட்டேன், புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குங்க, ரெண்டு பேர் ஒழுங்குபடுத்தணும். ஆனால் எல்லா பெண்களும் இந்த ஆம்பளைகளே மோசம்னு சொல்கிறாங்க, எல்லா ஆண்களும் இந்த பொம்பளைகளே மோசம்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் மோசம் இல்லை, புரியலை. ஸோ இனிமேல் ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்களும் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆண்களும் மாற்றி மாற்றி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தினாதான் ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னால் சைக்கிளில் ஒரு மனைவியும் ஒரு கணவனும் அதை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த மனைவி ட்ரெஸ்ஸு மாடுறதுக்கு சாரியை பட்டு சாரி கட்டிக்கிட்டு ரெண்டு பேர் சைக்கிளில், அது காற்று கம்மியாக இருக்கும், ஓட்ட சைக்கிள் இருக்கும், அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இந்த முகத்தை பாருங்கள், அந்த மாதிரி சிரிப்பை யாருமே பார்க்க முடியாதுங்க. இதே சிட்டிக்குள்ளே பாருங்கள், ஆடி காரில் ரெண்டு குரங்கு உட்காந்துட்டு போவாங்க கணவன் மனைவியும், நல்லா நெக்லஸ் போட்டிருக்குங்க, டைமண்ட் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும், அங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இல்லை, அது கண்டுபிடிங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, அன்பு மட்டும்தாங்க இருக்குது, இங்கே அன்பு மட்டும்தாங்க இல்லை, மற்ற எல்லாமே இருக்குதுங்க. எல்லா கணவனும் சொல்கிறது என்னென்னா, அவளுக்கு என்ன நான் பண்ணலை, வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அன்பை கொடுக்கலை. அவங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான், அன்பை கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் குடிசையில் கூட வாழலாம், சோறு கூட போட வேண்டாம், அவங்க சம்பாரித்து போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவை அன்பு அக்கறை கருணை, அதை கொடுத்துட்டா போதுங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க, அது ஆண்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட உங்கள் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையை பற்றி லைனாக லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருங்க. இப்போ தானே வீட்டில் வந்திருக்காங்க, நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் வீட்டுக்குள்ளே வந்த ஆண்கள்கிட்ட வந்த உடனே பிரச்சனையை சொல்லாதீங்க, சரிங்களா? கதவை திறந்தோடனே ஒரே ஒரு வார்த்தை, வாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் வாட்டி சமையல் ரூமில் போந்துருங்க, அவர் பக்கத்திலே போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற கணவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அவர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவரை போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு லுங்கி கட்டிட்டு அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு, உண்மையிலே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு கணவன்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முயல் நாய் ஒரு பூனை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்டுக்காதீங்க, சரியா? பேசாமல் இருங்க, அரை மணி நேரம் பல்ல கடிச்சிட்ருங்க. அவர்கிட்ட எப்போ தெரியுமா பேசணும்,
கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க, கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஆம்பளைக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏமா உங்கள் அம்மா வராங்கன்னு சொன்னீங்களே எப்போ வராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் எப்பொழுதுமே மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா, அப்போ காலை 8 மணிக்கு போனவங்க நைட்டு 8 மணி வரைக்கும் 12 hours புத்தி வேலை கொடுத்தாங்களா ஆஃபீஸ் மோடா. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது புத்தி இருக்கு இல்லையா, அது வீட்டு மோடுக்கு வராது. ஆஃபீஸ் புத்தியிலிருந்து வீட்டு புத்தி வரக்கு 1.5 hours ஆகும். அந்த 1.5 hours மட்டும் ஆண்களை ஒன்றுமே பேசாமல் பேசாமல் பழக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 1/2 hour ரிலாக்ஸ் ஆகி வீட்டு சூழலுக்கு வந்துடுவாங்களா. அவங்களா உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு பக்கத்தில் போய் இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, அவர் மெமரிக்கு போயிடும், சரியாக பதில் சொல்லுவார், உங்ககிட்ட அன்பாக பேசுவார். எல்லா பெண்களும் செய்கிற தவறு என்னன்னா, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே கடக்கடக்கன்னு பேசுறீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஆ சரி கோவப்பட்டு சண்டை போட்டுறாரு. நல்லா பார்க்குறேங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பேசுறதாங்க சண்டைக்கு அடிப்படை காரணமாக இருக்கு. இன்னொரு, பெண்களுக்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், இந்த ஆம்பளை கிட்ட என்ன சொன்னாலும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அது காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற டைம் சரியில்லை. வீட்டுக்குள்ளே வந்தனு சொல்கிறீங்களா, அது மண்டையில் ஏறவே ஏறாது. 1/2 hour கழிச்சு சொல்லி பாருங்க, சொன்னதை அப்படியே மண்டைக்குள்ளே போங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறேன், தயவு செய்து ஆண்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் 1.5 hours அவங்ககிட்ட ஒன்றுமே பேசாமல் பேசாமல் இருந்து பாருங்க, அந்த வீடு ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போ அடுத்த பக்கம் சொல்கிறேன், எங்க ஆண்களை பார்த்து கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு 8 மணிக்கு வரீங்களே, உங்களையே நினச்சி ஒரு ரத்தம் சதயமாக ஒரு உயிர் உங்கள் ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவச்சி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கக்கூசை கழுவி விட்டு குழந்தைய பார்த்து சமையல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிற சமையல்லாம் பண்ணி வச்சு எங்கள் ஆத்துக்காரர் வருவார் வருவார் வருவார்னு 8 மணிக்கு வருவார்னு காத்துட்ருக்குறாங்களே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உங்களே நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் 1/2 hours அவங்ககிட்ட பேசணும் என்னப்போ பாருங்கள் மாற்றிட்டேன். அதாவது ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கணவன் தன்னை பற்றி விசாரிக்கணும், தன் மேலே அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் எல்லா ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போன உடனே புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அதையெல்லாம் குப்பையில் போட்டுட்டு முதல் 1/2 hours மட்டும், ஏங்க மிஞ்சி மிஞ்சி போனார் 10 விஷயம் இருக்குமா, ஏமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா, உன் கால் அடிபட்டு எப்படி இருக்குது, அம்மா வந்தாங்களா, ஃபோன் பேசினையா, குழந்தை வந்துருச்சான்னு மிஞ்சி மிஞ்சி போன 10 கேள்வி இருக்கா. வந்த உடனே அக்கறையா அது அதுமா இதுமானு பேசினா இந்த பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அப்பாடா அப்படின்னு அவங்க ஒரு 10 வார்த்தை பேசிட்டு இந்த பெண்கள் தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பெண்களை கவனிச்சு பாருங்க, பெண்கள் மாறிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படிம்பாங்க அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் வேலைக்கு போகிற கணவனுக்கும் எங்கே தெரியுமா இடிச்சுக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடனே முதல் 1/2 hours இடிச்சுக்கும். அதனால் பெண்கள் தயவு செய்து 1/2 hours விட்டு கொடுங்க, இல்லை ஆண்கள் 1/2 hours அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த 1/2 hours அப்புறமா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதனால் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீட்டுக்கு போகும்போது மனைவி பார்க்க போகும்போது ஒரு கிளையண்ட்டை பார்க்க போகிற மாதிரி போங்க, ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடியாகி ஒருவேளை வீட்டுக்கு போகிறக்கு மேலே ஒரு பார்க் கீர்க்கு இருந்துச்சுன்னா பார்க்கில் போய் உட்காந்து 1/2 hours தியானமெல்லாம் பண்ணி ஆஃபீஸ் மூடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவை ரெடி பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் மனைவியை முதல்ல 1/2 hours கவனிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு போங்க. ஆனால் டெய்லி ஒரு பார்க்குக்கு போகிறீங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் இருந்த சக்காலத்தின்னு சண்டை வரும், அதையும் பார்த்துக்கிட்டேன்.